இயேசு கிறிஸ்து யோவானால் ஞானஸ்தானம் பெற்றார். அப்படிப்பட்ட அந்த ஞானஸ்தானத்திற்கு நிறைய பேர் நிறைய கருத்துக்களை கூறுவாங்க. அதுல ஒன்றுதான், இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக அந்த ஞானஸ்தானத்தை பெற்றார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இது வேதத்தின்படி சரியானு சொல்லி கேட்டா கிடையாது. ஏனென்றால் யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் மனம் திரும்புதலுக்கு என்ற ஞானஸ்தானம். அது இயேசு கிறிஸ்துவுக்கு தேவையா? நிச்சயம் கிடையாது. ஏனென்றால் அவர் எந்த ஒரு பாவமும் அறியாதவர். அப்படி இருந்து மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்தானத்தை பெற்றார் என்றால் அது தவறான எடுத்துக்காட்டாக இருக்கும். சரி, வேற எதற்காக இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்றார் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு வாசிக்க வேண்டிய வசனம் மத்தேயு அதிகாரம் 3 வசனம் 13-15. அப்பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இதில் இயேசு கிறிஸ்து என்ன கூறார் அப்படின்னா, எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கு அப்படிங்கிறாரு. அப்படி என்றால் யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் தேவனுடைய நீதியா இருக்கின்றது. இதை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றியதன் காரணம் அந்த நீதியை சம்பாதித்து அவர் நமக்கு அதை தருகிறார். அவராலே நாம் நீதிமன்களாக்கப்படுகிறார். இன்னொரு புறம் யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை பெறுவது தேவனுடைய நீதியா இருந்தது. அந்த நீதியை நம்மால் நிறைவேற்ற முடியுமான்னு சொல்லி கேட்டா முடியாது. இவன் இருக்கக்கூடிய யாராலையுமே நீதியை சம்பாதித்து பரலோகம் செல்ல முடியாது. ஒருவன் நீதியை சம்பாதித்து பரலோகம் செல்ல வேண்டும் என்றால் தேவனுடைய அனைத்து கட்டளைகளையும் அவன் கடைபிடிக்க வேண்டும். அது ஒருவராலும் கூடாத ஒரு விஷயமா இருக்கு. அதனால் தான் இயேசு கிறிஸ்து அந்த நீதியை நிறைவேற்றுகிறார். அவர் நிறைவேற்றுவது கூட நமக்காக தான். அந்த நீதியை நமக்கு கொடுத்து நம்மை நீதிமன்களாக்கின்றார். இயேசு கிறிஸ்து பெற்ற ஞானஸ்தானம் நம்மை நீதிமன்களாக்குவதற்கான ஞானஸ்தானம்.